குருவாய மக்கருள் பெரிதாம் பரம்பொருள் குரு சங்கரவர் பதம் எண்ணி அரிதாம் பிறவியில் இவரோடிருப்பது என பூரிப்பதும் இதமாக குருஸ்வாமினா ஜெய். வாகீஷாத்யா சுமனசா சர்வார்த்தானாம் உபக்ரமே என்னத்வா கிருதகிருத்யா ஸ்யோ தன்னமாமி கஜானனம் யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேபியோகிலம் ஜகத் நிர்மமே தமஹம் நந்தே வித்யாதீர்த்தமஹேஸ்வரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சத்குருச்சரணாரவிந்தாபியாம் நமஹ. இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி என்றால் சங்கடங்களை போக்கடிப்பது என்பது பொருள். அதிலும் விசேஷமாக விநாயகருக்கு சிறந்ததான ஒரு நாள். இன்றைய தினத்தில் நமது ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய பாலபிரிவாளின் உத்தரவின்படி தினமும் 10 நிமிடம் வேதார்த்தங்களை சொல்லுவது என்று ஸ்ரீ ஆச்சாரியால் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி இன்றைய தினம் சாமவேதத்தில் இருக்கக்கூடிய இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய கொரோனா என்கிற வைரஸினால் லோகத்தில் நிறையா மரணங்கள் ஏற்படுகின்றன, வியாதி பயங்கள் ஏற்படுகின்றன. ஆகையால் வேதத்தில் சதமானம் பவதி என்று சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி நம் மகாபெரியவர்கள் 100 வயது வாழ்ந்து வேதத்தில் சொல்லபடி வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். அதன்படி வேதத்தில் 100 வயது வாழ்வதற்கு மந்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதன் விசேஷமாக சாமவேதத்தில் சாமவிதான பிராமணத்தில் மிருத்து பயம் ஏற்படாமல் இருக்க அரிஷ்டவர்க்கம் இது என்று ஒரு பகுதி உள்ளது. அதில் முதலில் ஆரம்பமாக அபோத்யக்னிர்மஹித்ரீணாம் இதித்வே பாவத இந்திரன் நரோ ராமே கேயமாயிருதி சாஸ்ய நிதனம் குர்யாத் த்யமூஷுத்வே த்ராதாரமிந்திரம் ஹவிரிதி ஏதஸ்ய ஸ்தானே ஸ்வஸ்தின இதி சோமபுணாந்தியம் சசுப்ரதமம் விஸ்வதோதாவண்ணிதி பூர்வம் ரகசிய உதுத்தமம் வருணபாஷம் இத்தியேஷோ அரிஷ்டவர்க்கா ஏ தேஷாம் ஏகமனேகம் வா சர்வாணி வா பிரயுஞ்சானஹ சதம் வருஷாணி ஜீவதி ஜரையைவ விஸ்ரம்சதே இது என்று பிராமணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதில் முதலில் ஆரம்பமாக அபோத்யக்னிஸ்ஸாமீதா ஜனானாம் பிரதிதேனிமிவாயாதி முஷாசம் ஏக்வாயேவ ப்ராவாயாமுஜ்ஜிஹானா ப்ராபாணவஸ்ஸஸ்ராதேனா கமச்ச என்று கூறியிருக்குள்ளது. அதனுடைய கானம் அபோதியா நாயிசாமிதாஜானாம் ப்ரதாயிதேனோம் இவாயாதி முஷாசம் எக்வாயிவா ப்ராவாயாமுஜ்ஜிஹானா ப்ரபானாவா சஸ்ரதேனா காமாச்ச இடாபா ஓயிடா என்று கானம் உள்ளது. இந்த முதலில் சொல்லப்பட்ட ரிக்கு என்று சொல்லப்பட்ட மந்திரம் அக்னியை குறிக்கக்கூடியது. ஆனால் எந்தவித
எந்தவித அனுஷ்டானம் செய்வதாக இருந்தாலும் சரி, எந்தவித பூஜைகள் செய்வதாலாக இருந்தாலும் சரி, எந்தவித அர்ச்சனைகள் செய்வதாலாக இருந்தாலும் சரி, எந்தவித காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக ஆயுஷ். ஆயுஷ் தான் முதல்ல பிரதானம். ஆயுள் இருக்க வேண்டும். அதன்படி இந்த மந்திரம் அக்னியை சொல்வதாக இருந்தாலும், முன்பு சொன்னால் போல் பிரம்மஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஸ்ரோதிகள் சொல்வது போல், இந்த மந்திரம் அக்னியை சொல்வதாக இருந்தாலும் ஸ்வர உச்சாரத்தினால் இந்த மந்திரம் ஆயுஷை தரக்கூடிய மந்திரம் என்று உள்ளது. அதன்படி அதிலில் ஆரம்பித்து, முன்பு சொன்னால் போல் அந்த மந்திரம் ஆரம்பித்து ஒரு சாபமோ அல்லது இதில் சொல்லப்பட்டுள்ள பலவிதமான சாபங்களையோ ஜபம் செய்து அல்லது சிரவணம் செய்து, ஜபம் செய்யாவிட்டாலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டது போல் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் 9 விதமாக பக்தி சொல்லப்பட்டுள்ளது ஸ்ரீமத் பாகவதத்தில். அதன்படி முதன்மையாக சிரவணம். ஆகையால் தான் சிரவணாத் சூயத்தே ஸ்ருதிஹி என்று சொல்லப்பட்டுள்ளது. தமிழில் எழுதா கல்வி என்று சொல்கிறோம், மறை என்று சொல்கிறோம் வேதத்தை. அதன்படி ஜபங்கள் செய்பவர்கள் ஜபத்தை செய்யலாம், இல்லை என்றால் அதன் ஜபத்தை கேட்பதனால் நமக்கு எல்லோருக்கும் இந்த மந்திரமானது ஆயுஷை தரக்கூடிய மந்திரம். ஆகையால் இந்த மந்திரத்தை ஜபத்தினாலோ அல்லது பாராயணத்தினாலோ அல்லது கேட்பதினாலோ சதம் வருஷாணி ஜீபதி ஏகம் அநேகம் பாய் ஒரு சாமாக்கள்னாலோ அல்லது பலவிதமான சாமாக்கள்னால் கூட்டத்தின் செயற்கையாலோ நமக்கு பரிபூர்ணமான வேதத்தில் சொல்லப்பட்டது போல் 100 வயது ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், திருடகாத்திரம் என்பது போல் 100 வயசு மிருத்தி பயம் ஏற்படாது, நடுவில் மிருத்தி பயம் ஏற்படாது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் அதன்படி எல்லோரும் இந்த ஜபத்தை கேட்பதினாலும் இந்த ஜபத்தை ஜபம் பண்ணுவதனாலும் எல்லோருக்கும் மிருத்தி பயம் இல்லாமல் 100 வயது வாழ வேண்டும் என்று பகவத் சரணாரவிந்தங்களை பிரார்த்திக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.